சமயம் சார்ந்த சுற்றுலாவில் புதிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து யாத்திரைக்கும் உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் இடையேயான இணைப்பை வலுப்படுத்துவது அவசியம். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுக்கு வாழ்த்து. விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளின் வேகமான வளர்ச்சியில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள மேலும் 23,123 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர். மீனவர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே நாடாளுமன்றத்தில் மீன்வள மசோதா நிறைவேற்றப்படும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சத்யன் ஞானசேகரன் இணை பட்டம் வென்றது.